வணக்கம் டிடி டிவியின் மனத்தியால செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நிதியமைச்சராக தலதா அத்துக்கோரளவும் புத்த சாசன அமைச்சராக காமினி ஜெயவிக் பெரியராவும் நியமனம் வாக்கெடுப்பை புறக்கணிக்க நேரிடும் ஹக்கீம் எச்சரிக்கை ஐ எஸ் கோட்டையான ரக்கா மீதான தாக்குதலை நிறுத்துமாறு ஐநா வலியுறுத்தல் இரண்டாவது ஒருநாள் போட்டியிலும் இந்தியா வெற்றி தொடர்வது விரிவான செய்திகள் நீதி மற்றும் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அமைச்சு பதவியில் இருந்து நீக்கப்பட்டதன் பின்னர் ஏற்பட்டுள்ள வெற்றிடத்திற்காக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் தலதா அத்துக்கோரல மற்றும் நிலையான அபிவிருத்தி மற்றும் ஜீவராசிகள் அமைச்சர் காமினி ஜெயவிக்ரம பெரியர் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி நீதி அமைச்சராக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் தலதா அத்துக்கோரளவும் புத்த சாசன அமைச்சராக நிலையான அபிவிருத்தி மற்றும் பன ஜீவராசிகள் அமைச்சர் காமினி பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர் இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் இவர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது சிறுபான்மை பிரதிநிதித்துவம் பற்றிய முரண்பாடுகள் நிவர்த்தி செய்யப்படுவது தொடர்பில் சாதகமான உத்தரவாதம் ஒன்று பிரதமர் அல்லது மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரினாலோ வழங்கப்படாத பட்சத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் திருத்த சட்ட மூலத்தின் மீதான வாக்கெடுப்பில் குறைந்தபட்சம் கலந்து கொள்ளாமலாவது இருக்க வேண்டி வரும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவூ ஹக்கீம் நேற்று தெரிவித்துள்ளார் இந்த சட்ட மூலமானது தற்போதும் குளறுபடிகள் உள்ள ஒன்றாக காணப்படுவதாகவும் அந்த வகையில் விடயத்துடன் சம்பந்தப்பட்ட அமைச்சரிடமிருந்து சில உத்தரவாதங்களை எதிர்பார்ப்பதாகவும் அந்த உத்தரவாதங்கள் இல்லாவிட்டால் நாம் பிரதிநிதித்துவப்படுத்தும் சமூகத்திற்கு துரோகம் அளிப்பதே அதன் பிரதிபலனாக அமைந்துவிடும் என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் உள்ள குறைபாடுகள் பற்றி தாங்கள் சுட்டிக்காட்டி இருந்ததாகவும் அது தொடர்பில் உத்தரவாதங்கள் அளிக்கப்பட்டிருந்த போதிலும் அவை தொடர்பான திருத்தங்கள் சட்டமூலத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கவில்லை என்றும் அமைச்சர் ஹக்கீம் சபையில் குற்றம் சாட்டியுள்ளார் ஐஎஸ்என் கோட்டையாக திகழும் மோதல் பிரதேசமான சிரியாவின் ரக்கா பகுதியிலிருந்து மக்களை வெளியேற்றும் முகமாக குறித்த பகுதியில் தாக்குதலை நிறுத்துமாறு அமெரிக்கா தலைமையிலான கூட்டணி படைகளை ஐநா வலியுறுத்தியுள்ளது ரக்கா பகுதியில் மோதல் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் அங்கு சுமார் இருபத்தி ஐயாயிரம் பொதுமக்கள் சிக்கிக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் கடந்த வாரத்திற்குள் மாத்திரம் அமெரிக்கா தலைமையிலான கூட்டணி படையினர் சுமார் இருநூற்றி ஐம்பது விமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளனர் இந்த இது இதுகுறித்து சிரியாவுக்கான ஐநா பொது மனிதாபிமான ஆலோசகர் கூறுகையில் மோதல்களில் சிக்கி தவிக்கும் மக்களை அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கு ரக்காவை மீட்க போராடும் கூட்டணி படையினர் மற்றும் மனிதாபிமான பணிக்குழு உறுப்பினர்கள் தங்களது பூரண ஆதரவை வழங்க வேண்டும் என ஐநா சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன் என சிரியாவிற்கான ஐநா பொது மனிதாபிமான ஆலோசகர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி மூன்று விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது இருநூற்றி முப்பத்தொரு ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்தாறிய இந்திய அணி நாற்பத்தி நான்கு தசம் இரண்டு ஓவர்கள் நிறவில் இருநூற்றி முப்பத்தொரு ஓட்டங்களை பெற்று வெற்றியை தனதாக்கியது கண்டி பல்லையில மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் நாணய சுழற்சியில் இந்திய அணி வெற்றி பெற்றது களத்தடுப்பை தெரிவு செய்த இந்திய அணி இலங்கையை துடுப்படுத்தாறுமாறு பணித்தது அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்கள் நிறைவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று முப்பத்தாறு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது கொண்டது அதனை அடுத்து இருநூற்று முப்பத்தி ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கு இந்திய அணிக்கு நிர்ணயிக்கப்பட்டது போட்டி ஆரம்பமான நிலையில் இந்திய அணி மூன்று விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் டிடி டிவியின் மனத்தியாளர் செய்தி நிறைவடைகிறது மேலதிக செய்திகளுக்காக டிடி டிவியோடு இணைந்திருங்கள் வணக்கம்